இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிராமங்களில் எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகளில் கிடைக்கும் கொட்டை கரந்தையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் வீடியோ வர பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. கொட்டைக்கரந்தை முழு தாவரமும் உவப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. இது நறுமணம் கொண்ட மாற்றடுக்கில் அடர்த்தியாக இலைகளை கொண்ட சிறு செடி வகை தாவரம். சிறு பந்து போன்று உருண்டையான சிவப்பும் பச்சையும் கலந்த பூங்கொத்தினை நுனியில் கொண்டது. கொட்டைக்கரந்தை உடலை பலப்படுத்தும், குளிர்ச்சியை உண்டாக்கும், வாதத்தை குணமாக்கும், மலம் இலக்கியாகவும் செயல்படுகிறது. இலை பூக்கள் உடலை பலப்படுத்துகிறது, குடல் புழுக்களை கொள்கிறது. கொட்டைக்கரந்தை தென்னிந்தியாவிற்கே உரிய ஒரு மூலிகை ஆகும். இது தோட்டங்களிலும் வயல் நிலங்களிலும் அறுவடைக்கு பின்னர் இயல்பாகவே வளர்ந்து இருக்கிறது. இதிலிருந்து மருத்துவத்திற்கு பயனாகும் ஒருவித எண்ணெய் பெறப்படுகிறது. தருங்கரந்தை என்கிற மாற்றுப்பெயரும் இதற்கு உண்டு. இலை பூ விதை வேர் வேர்பட்டை போன்றவை மருத்துவ பயன் கொண்ட பகுதிகளாகும். தோல் நோய்கள் குணமாக இலைத்தூள் வேலைக்கு அரை ஸ்பூன் வீதம் தினமும் இரண்டு வேளைகள் காலை மாலை சாப்பிட்டு வர தோல் நோய்கள் குணமாகும். முடி வளர்ச்சிக்கும் முடி கருமையடையவும் கொண்டைக்கரந்தை தைலம் பயன்படுகிறது. கொட்டைக்கரந்தை இலைச்சாறு தேங்காய் எண்ணெய் சம அளவு எடுத்து காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு தலைக்கு எண்ணெயாக பயன்படுத்தி வர முடி நன்றாக வளரும். முடி கருகரு என்று வளரும். இதன் இலைகளை பிடுங்கி நன்றாக நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு வெந்நீரில் கலந்து தினமும் மூன்று வேளையும் 10 நாட்களுக்கு குடித்து வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும். இரத்த மூலம் சரியாக வேர்பட்டையை அரைத்து எலுமிச்சம்பழ அளவு வெண்ணெயில் கலந்து சாப்பிட வேண்டும். பூக்காத செடிகளை வேருடன் பிடுங்கி நன்றாக நிழலில் உலர்த்தி பொடி செய்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவு இரவில் பாலுடன் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 6 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் மூளை இதயம் நரம்பு மண்டலங்கள் வலுவடையும்.